ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஃபர்ஹா. இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. ஹாரர் படத்தை விட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமான படம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. புதுசா ஒரு ரிவ்யூ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த கதை 1948 பாலஸ்தீன்ல உண்மையா நடந்த ஒரு கதையை அடிப்படையாக கொண்டது. இந்த படத்தை முழுசா பாத்தீங்கன்னா கரையாத மனமும் கரையும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 14 சின்ன பொண்ணு, தன்னோட மனசுல பெருசா எந்த ஒரு ஆசையும் இல்லைங்க, படிக்கணும்ன்ற ஆசையை தவிர. அப்படிப்பட்ட பொண்ணு உள்ளூர் கலவரத்துல தன்னோட வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். ஊரே காலி ஆயிடுச்சு, யாருமே இல்ல. அந்த வீட்டுக்குள்ள சின்ன ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு போன அப்பாவோ திரும்ப வரல. அவ உயிரோட இருக்கிறதுக்கு என்னத்தெல்லாம் சாப்பிட்டா, அந்த இருட்டான ரூம்குள்ள இருந்து அவ உயிரோட தப்பிச்சு வந்தாலா இல்லையங்கறத இந்த படத்தோட ஒன்லைனா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்குது, மலை பிரதேசத்துல வீடு மாதிரி இருக்குங்க. அடிப்படை வசதிகள்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு போகணும்னாலும் சிட்டி பக்கமா போனாதான் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினுக்கு படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஈவன் தண்ணி எடுக்க வந்த இடத்துல கூட புக்கும் கைமா தான் உட்காந்துட்டு இருக்கா. மத்த கேர்ள்ஸ் எல்லாம் பக்கத்துலயே ஒரு அத்திப்பழ மரம் இருக்கு, அதுல தனக்கு தேவையானதை மட்டும் பறிச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டையும் பாடி அந்த பழத்தையும் பறிச்சுட்டு இந்த குரான் எல்லாம் வாசிப்பாங்க இல்லையா, அந்த கிளாஸ்க்கு எல்லாரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருந்த சுவாரஸ்யத்துல அவங்க போனதை கூட கவனிக்காம அவசர அவசரமா பானையை தூக்கி இடுப்புல வச்சுட்டு கிளம்பி நினைக்கிறா. அந்த சமயத்துல அத்திப்பழத்தை பார்த்துட்டு பானையை கீழே இறக்கி வச்சுட்டு அத்திப்பழத்தை பறிச்சுட்டு திரும்பவும் கிளாஸ்க்கு போயிடுறா. அடுத்த சீன்ல இவளோட ஃப்ரெண்ட் நெருங்கின தோழி கூட ஊஞ்சல் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும் பார்க்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்பா சும்மா விளையாடாதீங்க, ஸ்கூல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆற டேட்டும் வந்துருச்சு, இன்ன வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி எதுவுமே பேசலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, அவங்க அப்பா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல, கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றோமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த சமயத்துல அவங்க மாமா ரொம்ப பணிவான பொண்ணா இருக்க அப்படின்னு அவளுக்கு வாழ்த்துக்களும் சொல்ல இவ சைலண்டா போயிடுறா. அடுத்த சீன்ல இந்த பொண்ணை ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போற பையன் வந்து சாப்பாடு கொடுக்குறான். உனக்கு சமைக்க தெரியாதா ஃபர்கா அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறா. அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்திருந்தவங்க எல்லாம் கிளம்பி ஊருக்கு போற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல இவளையும் கூப்பிட்டு பை சொல்லிட்டு போறாங்க. உடனே அவங்க அப்பா பார்த்து முறைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. அடுத்த சீன்ல யாரோ ஒரு பெரியவர் வந்திருக்காரு, உன் பொண்ணை சிட்டிக்கு அனுப்பி படிக்க வைக்க போற, எல்லாமே பத்திரமா இருக்கணும், ஊர் உலகமே கலவரத்துல மூழ்கி போய் கிடக்கு, பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு துண்டு சீட்டு மாதிரி இருக்குங்க, அதை எடுத்துட்டு வந்து பர்ஹா இந்த அப்படின்னு கொடுக்க, அவன் முகத்துல பாக்கணுமே சந்தோஷம், அதுதாங்க ஸ்கூல் அட்மிஷன் சீட்டா. அதை பார்த்த உடனே மேல போயிட்டு கொலவு போடுவாங்கல்ல, அது மாதிரி ஊர்ல எங்க அப்பா தான் பெரிய நல்லவரு வல்லவரு அப்படிங்கிறா. ரொம்ப சீன் எல்லாம் போடாத, கீழே இறங்கு அப்படின்னு பொண்ண கூப்பிட்டுறாரு. அடுத்த சீன்ல இந்த பொண்ணு ஏதோ ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி இருக்கு. சின்ன வயசுலயே ஒரு பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் ஜாலியா ஆடி பாடி அவங்களோட கலாச்சார சாங்கெல்லாம் ஆடிட்டு வெளியில வர்றாங்க. பர்ஹாவோட ஃப்ரெண்டும் கூட வரா. இவங்கதான் எப்ப பார்த்தாலும் அந்த ஊஞ்சல போய் விளையாண்டுட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி விளையாடும் போது எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஆச்சரியம். அப்படி இவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா குண்டு வெடிக்கிற சத்தம் கேக்குது. ஊர்ல இருக்கவங்க அங்கேயும் இங்கேயும் அலம் மோதிட்டு ஓடிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல, இவன் அப்படியே நின்னுட்டு இருக்கா, வாம் அங்கேயும் இங்கேயும் விழுந்துட்டு இருக்கு. பல மக்களுக்கு பலத்த அடி, சில மக்கள் இங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஃப்ரெண்டோட அப்பா வந்து ரெண்டு பேரையும் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு வண்டி இருக்குங்க, ஒரு கார் மாதிரி, அதுல ஏத்தி இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த சமயத்துல கார் கொஞ்சம் தூரம் போயிருக்கும், பர்ஹாவால அந்த கார்ல போகவே முடியல, ஏன்னா அவங்க அப்பா வேற இருக்காரு இல்லையா. மணி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி திரும்ப ஓடி வரா. அவங்க அப்பா அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஏமா அவங்க கூட போக வேண்டியது, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றா. ஏன்னா பர்ஹாவோட அப்பாவுக்கு இந்த போராளிகள் கூட எல்லாம் நிறைய பழக்க வழக்கம் இருக்குங்க, அதனால இவரால டக்குன்னு இந்த கலவரத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல, பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஒரு சின்ன தாழ்வார மாதிரி அவங்க வீட்டுல இருக்குங்க. அந்த தாழ்வாரத்துல இவ்வளவு உள்ள இருக்கு சொல்லிட்டு நீ என்ன நடந்தாலும் வெளியில வராது, எந்த சத்தம் கேட்டாலும் குரல் கொடுக்காத, பத்திரமா இதுக்குள்ளே இரு, வேற வழி இல்ல அப்படின்னு அவளை அந்த தாழ்வாரத்துக்குள்ள போட்டுட்டு கதவை சாத்தி பூட்டும் போட்டுட்டு அதுக்கு மேல மண் இருக்கு இல்லைங்களா களிமண், அதால பூ
தூசிட்டும் போயிடுறாருங்க. அங்க ஒரு கதவு இருக்கிறதுக்கான சுவடே இல்ல இல்லைங்களா. இவ அந்த ரூம்குள்ளே உட்காந்துகிட்டு அழுகுறா. அந்த சமயத்துல என்ன நடக்குதுன்னு இவளுக்கு சின்ன ஒரு கேப் கூட இல்ல. காத்து வரதுக்கு சின்னதா ஒரு வென்டிலேஷன் மாதிரி இருக்குங்க, அவ்வளவுதான். இதுல பயங்கரமான கலவர சத்தமும் குண்டு வெடிப்புகளும் துப்பாக்கி சத்தமும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. பெண்கள்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க, நாங்க எங்க போவோம் எங்க போவோம், எங்களுக்கு வேற வழி இல்லையே அப்படின்ட்டு. போராடுற அந்த ஊரையே பாய்சனா மாத்துறானுங்க. யாரும் இந்த ஊருக்குள்ள இருக்காதீங்க, இருந்தீங்கன்னா சுட்டுடுவோம், இருந்தீங்கன்னா சுட்டுடுவோம்னு அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரூம்குள்ளேயே இருக்கிறா. ஒரு கட்டத்துல அந்த ஊரே அமைதியாயிடுதுங்க. பசி எடுக்கும் இல்லையா, அந்த நேரத்துல ஆலிவ்ஸ்ல ஊறுகாயெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அதை எடுத்து சாப்பிடுறா. குடிக்கிறதுக்கு சுத்தமா தண்ணியே இல்ல, காடி மாதிரி இருக்கு, வினிகர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து குடிச்சிட்டு அதையும் துப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. அடுத்து ஒரு கத்தி எடுக்கிறா. அந்த கத்தி எடுத்து இந்த கதவை எப்படியாவது தோண்டி வெளியில வந்துடலான்ட்டு ட்ரை பண்றாங்க. பட் ஒரு சின்ன கத்தியால கதவை தோண்ட முடியாது இல்லையா. கதவை இடிச்சு பாக்குறா, உதச்சு பாக்குறா, ஒரு பெரிய கட்டை எடுத்து அதை நசுக்கி பாக்குறா. கதவை திறக்கவே முடியல. திடீர்னு அவளுக்கு தண்ணி தாகம் எடுத்துருது. அந்த சமயத்துல மழையும் பெய்யுது. அந்த மழை தண்ணிய கொஞ்சம் புடிச்சு சேமிச்சு வச்சுக்கணும், அதை அப்பப்போ குடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இல்லாம ஒரு பெரிய தட்டை எடுத்து உடச்சு அதுல இருக்க சின்ன பீஸ்ல அவளுக்கு தேவையான தண்ணியை மட்டும் அப்போதைக்கு குடிச்சுக்கிறா. அடுத்த நிமிஷத்தை பத்தி அவ யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவளோட ஏஜ் அப்படி, என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ளேயே முடங்கி கிடக்குறா. திடீர்னு பார்த்தா அவளுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம அதே ரூம்ல ஒரு ஓரமா ரெஸ்ட் ரூம் போறான். அந்த ரூம்ல இருக்க பழைய சாக்கெல்லாம் எடுத்து போட்டு அது மேல படுத்து தூக்கிட்டு ஏதோ ஒரு புக்கை கையில வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இப்படியே அவளோட நாட்கள் போயிட்டு இருக்கு. இவகிட்ட இருக்கிறது ஒரே அரிக்கன் லைட்டா. அந்த அரிக்கன் லைட்லயும் என்ன தீந்து போகணும்னா அதுவும் அமைஞ்சு போயிடுது. இருக்கிற வக்கீல் எல்லாம் ஒரு சட்டியில போட்டு கொளுத்தி அந்த வெளிச்சத்துல உட்காந்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் தண்ணி தாகம், இன்னொரு பக்கம் வெறுப்பு. என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. சமயத்துல வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வழியா போனவங்க வழி போக்கும் ஒருத்தவங்களுக்கு பிரெக்னன்சி பெயின் ஏற்பட்டு இவங்களோட வீட்டுக்குள்ள அந்த லேடிக்கு டெலிவரி ஆகுது. டெலிவரி பார்த்தது தன்னோட ஹஸ்பண்ட். அவருக்கு ஆல்ரெடி ரெண்டு பெண் குழந்தைகளும் இருக்குங்க. இப்ப பிறந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. அந்த குழந்தையையும் கூட்டிட்டு இவ்வளோட வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த சமயத்துல இவ குரல் கொடுத்து பாக்குறா. அந்த ஆள் மட்டும் திரும்பி வராரு. எங்க இருந்து குரல், எங்க இருந்து சத்தம் வருதுன்னே அவருக்கு தெரியல. டக்குனு ஒரு வென்டிலேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த வழியா கை நீட்டி அவரை கூப்பிடுறா. யாருமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளை பார்த்து ஆச்சரியமா கேட்க, என்ன எங்க அப்பா இந்த ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டு போனாரு, இன்னும் வரவே இல்லை, என்னை எப்படியாவது வெளியில எடுத்துருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னோன்னு ஏதோ கட்டைகள் எல்லாம் குச்சிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து முதல்ல அந்த கதவுக்கு மேல பூசப்பட்ட களிமண் எல்லாம் உடச்சு கீழே தள்ளுறாரு. கதவை கொஞ்சம் உடச்சி விட்டுறாரு. அந்த சமயத்துல திரும்ப ரேடியோல சத்தம் கேக்குதுங்க. யாரும் ஊருக்குள்ள இருக்க கூடாது, ஊருக்குள்ள யாரையாவது பார்த்தா சுட்டுடுவோம், முதல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காதிங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காதிங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் கிட்டக்க நெருங்கிட்டே இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாதி உடச்சவரு மீதி உடைக்காம அப்படியே விட்டுட்டு பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் இந்த பொண்ணு தங்கியிருக்கா இல்லைங்களா அவளோட ரூமுக்கு மேல ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியில போறாரு. கரெக்டா வந்திருந்த போலீஸும் யாரு நீ எங்க போற அப்படின்னு கேட்டோன்னு, நான் பக்கத்து ஊருங்க, இந்த வழியா போனேன், இவங்க வீட்டுல தண்ணி இருந்துச்சு, அதை எடுத்து குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, தண்ணி இருந்துச்சுன்னு வந்தியா இல்ல வேற ஏதாவது ஆயுதங்களை பதுக்கி வைக்க வந்தியா அப்படின்னு கேட்டு அவனு பயங்கர டார்ச்சரு. வெளியில தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு பார்த்தா அந்த வீட்டுக்கோட வராண்டா மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க. நான் எதையும் ஒழிச்சு வைக்கல, என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்கன்னு அவன் எவ்வளவு கெஞ்சினாலும் விடலைங்க. அந்த மிலிட்ரி படையினர் மாதிரி இருக்காங்க, அவங்க கூட சாக் மாஸ்க் போட்ட மாதிரி ஒரு துணியில ரெண்டு ஓட்டை மட்டும் போட்டு கண்ணுக்கு இந்த மொழி பேசக்கூடிய இவங்களோட மொழி பேசக்கூடிய இவங்களோட ஆள் தான். ஒரு ஆளும் கூட நின்றுட்டு இருக்கான். அவன் சொல்றான், இல்ல இல்ல இவர் வழி போக்குறதா இந்த ஊர் கிடையாது, அவரை விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொல்ல இவன் ஆயுதத்தெல்லாம் எங்கேயோ பதுக்கி வைக்கதான் இங்க வந்திருக்கான். எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண அந்த சமயத்துல இவங்க கூட வந்திருந்த ஒரு மிலிட்ரி மேன் மட்டும் அவன் பாக்குறதுக்கு ஹெட் மாதிரி இருக்கான், பயங்கர மூர்க்கமா நடந்துக்கிறான். உனக்கு இதெல்லாம் தெரியாது, இவன் ஏதோ ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கான், இவங்கிட்ட நான் டீட்டெயில வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு பயங்கர டார்ச்சர் பண்றான். அந்த சமயத்துல பார்த்தா குழந்தை அழுகணும் வேன கத்திருது. அடுத்து இந்த ஆளோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி மிலிட்ரி ஆபிசரும் இருக்கான். ஆப்போசிட்ல நிக்கிறது ஒரு இஸ்லாமிய பெண்ணு அப்படின்னு கூட நினைக்காம அவன் உடம்பு ஃபுல்லா செக் பண்ணிட்டு எங்க ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்க அப்படின்னு ரொம்ப மோசமாவும் பேசுவாங்க. ஃபைனலா அவ ஒரு சாவி ஒழிச்சு வச்சிருப்பா. அதை எடுத்துட்டு இந்த சாவி எதுக்காக ஒழிச்சு வச்சிருக்க, என்னத்த எங்க மூடி வச்சிருக்க, மறைச்சு வச்சிருக்க, சாவி எந்த கதவோட சேர்ந்தது அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டு ஃபைனலா இந்த குழந்தைங்களையும் தேடி கண்டுபிடிச்சு கீழே கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்தவனுக்கு சும்மா இல்லாம பிறந்திருக்க குழந்தை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி பாக்குறானுங்க. ரெண்டு பேரும் பெத்தவங்க ரெண்டு பேரும் கதறுவாங்க பாருங்க. இது மொத்தத்தையும் இவ ஓட்ட வழியாவே வெளியில பாத்துட்டு இருக்கா. கண்ணு மட்டும் கலங்கிட்டே இருக்கு. அதை பாக்குற நமக்கும் அப்படியே கண்ணு கலங்குங்க. அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் வரிசையா நிக்க வச்சு சுடுறதுக்கு ரெடி ஆயிடறானுங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்ட மண்டையன், ஏங்க குழந்தைங்களையும் பெண்களையும் எதுக்குங்க சுடுறீங்க, அவங்க கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் கிடையாது, இந்த வழியா வந்திருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பயந்துகிட்டு அவங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க, அவங்கள போய் சுடுறீங்களே அப்படின்னு இவன் எவ்வளவோ கதற கருணைய
தேவையே இல்லாம படபடன்னு எல்லாரையும் சுட்டு கொண்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஃபர்கா அப்படியே பின்னாடி வந்து அப்படியே விழுந்துடுறா. அவளால என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவங்களெல்லாம் சுட்டதை பார்த்தோன்னு அந்த மாஸ்க் போட்ட மண்டை எனக்கு ஓமிட்டு வந்துருது, ஒரு மாதிரி கிடியாயிடுறான், அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். எல்லா மிலிட்டரியும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல தண்ணியை மொண்டு மொண்டு குடிச்சவன் இந்த ரூம் கிட்ட வந்து ஃபர்கா அப்படிங்கிறான், என்னோட மாஸ்க எடுக்கிறான். அப்பதான் தெரியுது இவன் வேற யாரும் இல்லைங்க, இவங்க அப்பா கூட இந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு தடவை பேசியிருப்பான். அவனே தான் இவன் ஃபர்கான்னு கூப்பிட்டோன்னு அவ அப்படியே அந்த ஓட்ட வழியா பாக்குறா. பட் அவளை காப்பாத்தல, அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த சமயத்துல அவளுக்கு ஏதோ ஒரு உணர்வு தோண என்னன்னு செக் பண்ணி பார்த்தா பெரிய மனுஷியும் ஆயிட்டா. அவளுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கூட தெரியலங்க. அதை பார்க்கும் போது நமக்கு நம்ம எல்லாம் இங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு மூலையில நம்மளோட கண்ணுக்கு தெரியாம இது மாதிரியான சம்பவங்கள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குன்ட்டு இதெல்லாம் நினைக்கும் போது பயங்கர ஃபீலிங்கா இருக்கும். கடைசியா உயிரோட இருக்கிறது அந்த கை குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தைய ஒரு சோல்ஜர் கிட்ட நீ கொண்டுட்டு வா, துப்பாக்கி எல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட் போயிடுறாங்க. இவன் அந்த குழந்தைய கீழே போட்டுட்டு தன்னோட ஷூ காலால மிதிச்சே கொல்ல பாப்பான். பட் அவனுக்கு மனசு வராது, அவன் கிட்ட இருந்த கர்ச்சிப்பை எடுத்து அவன் மூஞ்ச தொடச்சிட்டு அந்த குழந்தைக்கு மூஞ்சில போத்தி விட்டுட்டு போயிடுறான். ஒரு வழியா அந்த மிலிட்டரி அந்த இடத்த விட்டு போயிடுது. குழந்தை வரா வரான்னு ஒரு பக்கம் கத்த இவளுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர விரக்தி, பதட்டம், கோவம் எல்லாம் சேர்ந்து மூர்க்கம் ஆயிடுறா. அங்க இருக்க உணவு தானியங்கள் பை மூட்டை மூட்டையா இருக்குங்க, சோளம், கம்பு, கேழ்வரகுன்னு எல்லாத்தையும் தூக்கி கொட்டுறா. தூக்கி எறிஞ்சதுல எல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு கீழவும் கொட்டிடுது. அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. ஒரு பக்கம் பசி, தாகம், ஒரு டிஸ்கஸ்டிங்கான சூழ்நிலையில உட்காந்துட்டு இருக்கா. அதே சமயத்துல வெளியில குழந்தை அழுது அழுது நாக்கு வறண்டு போய் இறந்தே போயிருச்சுங்க. அதோட குரல் கூட கேட்கல. திரும்பவும் கதை உடைக்க ட்ரை பண்றா, அவளால முடியல. அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. இந்த கேழ்வரக முட்டெல்லாம் கீழே கொட்டுச்சு இல்லைங்களா, அதுல இருந்து தானியங்கள் சிந்தி இருக்கும். அதுல ஏதோ ஒரு பொருள் மடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு எடுத்து பார்த்தவ அந்த பொட்டலதையும் பிரிக்கிறான். அதுக்குள்ள ஒரு கன்னு இருக்குங்க. அப்பாடா கண்ணு கையில கிடைச்சிருச்சு, இதை வச்சு சுட்டு கதவை திறந்துடலாம் அப்படின்ட்டு சுட ட்ரை பண்றா. இறுக்கமா கண்ணை மூடிட்டு சுடுறாங்க. பட் அதுல புல்லட் இருந்ததானே. திரும்பவும் அந்த கேழ்வரகு மூட்டையை தேடி பாக்குறா. அந்த மூட்டையை கம்ப்ளீட்டா கவுத்து அதுக்குள்ள பார்த்தோன்னே இன்னொரு பார்சல்ல புல்லட்ஸ் இருக்கு. அந்த புல்லட்ஸ்ல பாதி எடுத்து இந்த கண்ணுக்குள்ள லோட் பண்ணி கதவை பார்த்து கண்ணா பின்னான்னு சொல்றா. அவளுக்கு இந்த இடத்துல குறிப்பாத்து சுட்டாதான் கதவு உடையும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. புல்லட்ஸ்ல இருக்க குண்டெல்லாம் காலியாயிடுது. திரும்பவும் கீழே இருக்க குண்டெல்லாம் எடுத்து லோட் பண்ணி எகெயின் சுட ஆரம்பிக்கிறா. கண்ணா பின்னான்னு சுடுற அந்த புல்லட்ஸ்ல ஒன்னே ஒண்ணு கடைசி புல்லட் கதவோட பூட்ல பட்டு எப்படியோ அந்த லாக் ஓபன் ஆகி கதவும் திறந்துருதுங்க. கதவை திறந்ததை பார்த்து அப்படியே மலைச்சு போய் நிக்கிறா. வெளியில இருக்க வெளிச்சம் உள்ள அடிச்சிட்டு இருக்கு. பொறுமையா அந்த இருட்டறையை விட்டு வெளியில போனவ, வெளியில ஒரு மண்பானையில தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியை மட்டும் முண்டு முண்டு தனக்கு தேவையான அளவு குடிக்கிறா. குடிச்சு முடிச்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் இந்த குடும்பமே சித்து கிடக்கு, இன்னொரு பக்கம் பிறந்த கை குழந்தை ஈம் வச்சு போய் கிடக்கு. இதெல்லாம் பார்த்தவளுக்கு மனசு உடஞ்சு போயிடுது. எவ்வளவு ஒரு ஹோப்போட இருந்தா இல்லையா, அவ கையில படிக்கிறதுக்கான அட்மிஷன் ஃபார்ம் கூட வந்திருக்கும். பட் அவளால அந்த ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற முடியாம உடம்புல தெம்பே இல்லாம இவங்கெல்லாம் ஒரு சுனையில தண்ணி எடுப்பாங்க, சின்ன அருவி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போய் அந்த தண்ணியில அப்படியே நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தன்னோட பின்னல்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொற்ற அருவியில குளிச்சுட்டு அங்க பக்கத்துல விளைஞ்சிருக்க அத்தி பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இவன் எப்பவுமே ஒரு ஊஞ்சல்ல உட்காந்து ஃப்ரெண்டோட விளையாடுவா இல்லையா, அந்த ஊஞ்சல்ல போய் உட்காந்துருக்கா. அந்த சமயத்துல அவங்க அப்பா கொடுத்த கத்தி மட்டும் தான் கையில இருக்கும். அதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்டு ஒரு சின்ன சீட்ல நீயும் நானும் எப்பவுமே தோழிகள், உயிர் தோழிகள் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பா. அதை படிச்சு பார்த்துட்டு கையில மடிச்சு எடுத்துக்கிறா. அப்படியே பொடி நடையா அந்த ஊரை விட்டு கிளம்பி உடம்புல தெம்பே இல்லாம நடந்து போவா. இதோட இந்த படம் முடியுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நோட்ஸ் போடுறாங்க, எங்க தெரியும் அவங்க அப்பாவ, அவ கடைசி வரையும் பாக்கலையா, நடந்த கலவரத்துல அப்பவே அவர் இறந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் அவ இந்த கதைய எல்லார்கிட்டயும் சொன்னதுனாலதான் இந்த கதை ஒரு படமாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எப்படி இருந்துச்சு இந்த சர்வைவல் த்ரில்லர் மூவின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டா நான் திரும்பவும் போடுறேன், அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.